வணக்கம் நேரலே இது மாலைமு தொலைக்காட்சி வழங்கும் பயோஸ்கோப் பைல்வான் கொரோனாவில் தோழிகள் வீட்டில் அடிக்கடி விருந்து சாப்பிடும் நடிகர் கொரோனா காலத்தில் வெளிய எங்கேயும் போகக்கூடாது அதுவும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் வீட்டிலேயே இருங்க அதுவும் தனிமையாக இருங்க என்று அரசாங்கம் கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னணி கதாநாயகன் சிவகார்த்தி என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி யாராவது பெரிய ஆட்கள் கூப்பிட்டாங்க போதும் நீங்கள் எங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிடுவாங்கன்னா குதியாட்டம் போட்டுக்கொண்டு போகிறார் சிவகார்த்தியன் அது மட்டும் இல்லை அந்த இரவு பார்ட்டிகளில் கிளுகிழுப்பான நடனங்களை நடனங்களை ஆடி விருந்தினர்களை சந்தோஷப்படுத்துகிறார் சும்மா ஒன்றும் இல்லைங்க எல்லாம் மீட்ரு தான் மீட்டர் இல்லாமல் மேட்டர் ஒன்றும் கிடையாது ஒன்று சொன்னால் புரிஞ்சுங்க சிவகார்த்தியன் இப்போது ஏகப்பட்ட கடனில் இருக்கிறார் அந்த கடனில் இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் சந்தோஷம் இல்லையா அதனால் இப்படி தோழிகளின் வீட்டில் போய் அரட்டை அடிப்பது விருந்து சாப்பிடுவது விருந்துகளில் கலந்து கொள்வது என்று பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேன் கேட்டால் என்னென்னே பண்ண சொல்கிறீங்க மன உளைச்சல் அந்த மன உளைச்சலை போக்குவரத்து இந்த மாதிரி விருந்துகள் பயன்படுகின்றன என்கிறார் சிவகார்த்தியன் அவரு மேலையும் தப்பு இல்லை அந்தரங்க அங்கங்களில் பச்சையை குத்தி கொண்ட நடிகைகள் சமீபத்தில் சேர்ந்திருக்கும் புதிய நடிகை சமந்தா நயன்தாரா காஜல் அகர்வால் உள்ளிட்ட பலர் மார்பு இடுப்பு தொட ஆகிய இடங்களில் பச்சை குத்தி கொண்டிருக்கிறார்கள் பச்சை கிட்டதோடு நிறுத்தினா பரவாயில்ல அந்த பச்சை குத்திய படங்களையும் வெளியிட்டு தூட்டடிச்சிக்கிறாங்க சமீபத்தில் ஸ்ரதா ஸ்ரீநாத் நேர்கொண்டை பார்வை படத்தில் நடித்தவர் இவர் வந்து மார்பு பகுதியில் பச்சை குத்தி கொண்டு பார்த்தியா நானும் பச்சை குத்திருக்கேன் காமிச்சிருக்காரு ஸ்ரதா ஸ்ரீநாத் எல்லாமே காசாய்யா ஏன் காட்ட வேண்டியது தான் காட்டணும் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்குது தேவையா என்று இந்த நடிகளை பார்த்து கேட்க தோன்றுகிறது என்று பல சமூக ஆர்வலர் சொல்கிறார்கள் நாம் சொல்லலையா ஏன்னா நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் அதிக படங்களில் நடிக்கும் பகத் பாசில் வேலைக்காரன் மற்றும் சூப்பர் ஹிட்சல் ஆகிய படங்களில் நடித்தவர் பகத் பாசில் மலையாள நடிகர் இவர் தமிழில் இப்போது மேலும் இரண்டு படங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தெலுங்கில் இரண்டு படங்களையும் நடித்து கொண்டிருக்கிறார் இவர்கிட்ட வேடிக்கையா ஏங்க சினிமா நடிகன் ஆகாவிட்டால் நீங்கள் என்ன வாயிருப்பீர்கள் என்னவாக வேலை செய்யணும்னு விரும்புகிறீங்க கேட்டால் பகத் பாசில் சொல்கிறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஸ்பெயின் நாட்டில் கார் டிரைவராக வேலை செய்யணும்னு எனக்கு ஆசை ஏன்னா ஸ்பெயின் நாடு அவ்வளோ அழகான நாடு அந்த ஸ்பெயினில் நான் கார் டிரைவராக வேலை செஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாசில் இது எப்படி இருக்கு கோடிக்கணலை சம்பளமாகிற நடிகர் கார் டிரைவராக வேலை செய்யணுன்னு ஆசைப்படுறாரு ஐகோர்ட்டு தடை இல்லை மகாபடத்தின் தயாரிப்பாளர் மறுப்பு ஏங்க சமீபத்தில் மகாபடத்தின் இயக்குனர் கோர்ட்டுக்கு போனதாகவும் அந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் செய்தி வந்தது அது பற்றி மகா பட தயாரிப்பாளர்கிட்ட கேட்டதுக்கு அப்போ வந்த செய்தி உண்மைதான் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ கோர்ட் தடையெல்லாம் நீங்கிவிட்டது விரைவில் மகா படம் தியேட்டரில் வெளியாகும் ஆனால் எப்போ வெளியாகும்னு சொல்ல முடியாது ஆனால் தடையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மறுத்தார் மகா ஏன்னா ஹன்சிகா முத்துவானி ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர் அவ்வளவு ரசிகர்கள் அவருக்கு உண்டு ஆனால் இப்போ அவருக்கு படமே இல்லை அவர் நம்பியிருக்கிற ஒரே படம் மகாதான் சிம்பு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதனால் ஹன்சியா முத்துவானி மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மகா படத்தை அந்த படம் விரைவில் வெளியாகும் என்று தயாரிப்பாளர் த தரப்பில் சொல்லப்பட்டிருப்பது ஹன்சியா முத்வானிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு டெல்லி சம்பவத்தை வைத்து தயாராகும் படம் டெல்லி சம்பவம்னு சொன்னால் கற்பழிப்பா அல்லது விவசாயிகள் போராட்டமாக என்று தெரியவில்லை படத்தின் பெயர் தராதிபன் அதிபன் கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன தராதிபன் நமக்கு புரியல இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கும் அபிசரணன் இந்த படத்தை தயாரிக்கிறார் சையத் எழுதி இயக்குகிறார் அபிசரணனுக்கு ஜோடியாக பிரியங்கா நடிக்கிறார் தராதி பன் என்னன்னு எனக்கு புரியல தான் கேட்கணும் துப்பரிவாளன் இரண்டாம் பகுதிக்கு இசையமைப்பாரா இளையராஜா துப்பரிவாளன் ரெண்டு தெரியும் மிஸ்கின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கொண்டிருந்தார் வெளிநாட்டெல்லாம் போய் படப்பிடிப்பு நடந்தது விஷால் க கதாநாயகன் அடித்து தயாரித்த படம் துப்பரிவாளன் துப்பரிவாளன் இரண்டு படத்தின் படப்பிடிப்பின் போதே இயக்குனர் மிஷ்கினுக்கும் கதாநாயகன் தயாரிப்பாளர் விஷாலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அடிதடி அடிதடி வர்ற அளவுக்கு வந்துருச்சு இதனால் ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் நான் இசை நான் தொடர்ந்து இயக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மிஷ்கின் சரி பரவாயில்ல நானே இயக்கி இயக்கி விடுறேன் படத்தை முடிச்சிடுறேன்னு சொன்னார் விஷால் அந்த அடிப்படையில் இப்போது கூடுதலாக அந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் வேணும் ஏன்னா மிஷ்கின் வெளியிட்ட வெளியிட்ட வெளியே போயிட்டார் இல்லையா ஆனால் மிஷ்கினுக்காகத்தானே அந்த படத்துக்கு இசையமைப்பதாக இளையராஜா ஒத்துக்கொண்டிருந்தார் இப்போ சமீபத்தில் விஷால் இசையமைப்பாளர் இளையராஜா நேரில் சந்தித்து நீங்கள் எப்படியாவும் என்னை காப்பாற்றணும் என் படத்தையும் காப்பாற்றணும் இந்த படத்துக்கு இசையமைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் இருக்காரு ஆகட்டும் பார்ப்போம் முதல்ல படத்தை போட்டு காட்டு அதுக்கப்புறம் இசையமைக்கிறேன்னா இல்லையான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு இளையராஜா சிம்பு படத்துக்கு இசையமைக்கிறார் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார்னு சொன்னாலே அந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு வந்துடும் விநியோகசுதல் தானாக வந்துடுவாங்க ஓ ஏஆர் ரஹ்மான் இசையம் போடுறாரா நாங்கள் வாங்கிறோம்னு சொல்லி விநியோகத்தில் முடியெடுத்து கொண்டு வருவார்கள் சமீபத்தில் சிம்பு நடிக்கும் பத்து தலை என்ற படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இரண்டு பாடல்களை மெட்டு போட்டு கொடுத்துருக்கிறார்கள் விரைவில் அந்த இரண்டு பாடல்களும் வெளியாகும் இது சிம்புவுக்கு தலகால் புரியலை ஏன் படத்துக்கு ஆர் ரஹமான் இசை போடுறாரு ஏன் படத்துக்கு ஆர் ரஹ்மான் ரெண்டு பாட்டு போட்டு கொடுத்துட்டாருன்னு நான் போகிறவங்க வர்றவங்க நண்பர்கள் எல்லாத்திலையும் சொல்லி சந்தோஷப்படுகிறார் சிம்பு இந்த படம் இந்தியில் முஃப்டி என்ற பெயரில் வெளிவந்த படம் பத்து தலைன்னு தமிழில் தயாராகுது இதில் வந்து கேங்ஸ்டர் பயங்கரமான ரவுடியாகவும் தாதாவாகவும் நடித்திருக்கிறார் சிம்பு இந்த படத்தை இயக்குபவர் கிருஷ்ணா இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் பிரியா பவானி சங்கர் பிரியா பவானி சங்கர் சிம்புவுடன் ஜோடி சேரும் முதல் படம் இது தான் நடிகை அஞ்சலிக்கு விரைவில் திருமணம் நடிகை அஞ்சலி ஆரம்பத்தில் ஒரு இயக்குநருடன் மோதல் காரசாரமான சண்டை பஞ்சாயத்துன்னெலாம் போச்சு அதுக்கப்புறம் நடிகை அஞ்சலியை நடிகர் ஜெய் காதலித்தார் இரண்டு பேரும் நெருக்கமாக பழகினார்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் நடத்தினாங்க எனக்கு தெரிந்து திருவான்மியூர் கடற்கரையில் ரெண்டு ஃப்ளாட்டு வாங்கினாங்க இப்போது ஜெயோட அப்பாவே சொல்லிட்டாரு இல்லைங்க நாங்களே ரெண்டு ஃப்ளாட்டையும் வாங்கிட்டோம் அந்த பொண்ணு கொடுத்த பணத்தை ஜெய் திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் கௌரவமாக ஜெய்யும் அஞ்சலியும் பிரிந்து விட்டார்கள் அஞ்சலிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வயசு ஆக போகுது அதனால் வீட்டில் நல்ல தொழிலதிபர் மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க ஏமா நடித்தது போதும் அழகாக செட்டில் ஆகு என்று சொல்லி வீட்டில் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க இதன் காரணமாக அம்மா அப்பா பார்த்துருக்கிற கோடீஸ்வர தொழிலதிபர் மனைவி ஆகிறார் அஞ்சலி ஆனால் அந்த கோடீஸ்வர தொழிலதிபர் யார் என்பதை இன்னும் சொல்ல மறுக்கிறார் நடிகை அஞ்சலி சாதி பற்றி இழிவாக பேசியதாக நடிகை மீது வழக்கு நடிகர் நடிகையில் நடித்தோமா போனம்மான்னு இருக்கணும் இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்களில் கருத்து தெரிவித்து அவங்க மேலே கேசை போட்டு இது இமேஜி போயிடும் அதுக்கப்புறம் அந்த நடிகர் நடிகைக்கு எதிர்காலமே இருக்காது ஏன்னா இந்த போ நடிகை இப்படியா ஈகா இப்படிலாம் பேசியிருக்க என்று ரசிகர்கள் அவரை மறந்து விடுவார்கள் மறுத்து விடுவார்கள் அந்த நடிகை பெயர் யுவிகா சௌத்ரி இந்தி கன்னடம் மராத்தி உள்ளிட்ட பல படங்களில் கதா நடித்திருக்கிறார் இந்த நடிகை இவர் சமீபத்தில் பட்டியல் இனத்தவரை பற்றி ஒரு சாதி ஒரு தவதூறான பேச்சை பேசிட்டார் தெரிஞ்சு பேசுனாரோ தெரியாமல் பேசுனாரோ தெரில புகார் கொடுத்து அவர் மீது வழக்கு படப்பட்டு விட்டது உடனே இவிகா சௌத்ரி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேங்க அந்த மாதிரி அர்த்தம் வரும்னு எனக்கு தெரியாது இவங்களா அந்த வார்த்தையை மாற்றி போட்டு என்னையை குழப்பிட்டாங்க நான் அப்பாவி நான் அந்த மாதிரிலாம் எந்த சாதியை பற்றியும் குறைச்சி பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டார் நடிகை அது மட்டும் இல்லை அவருடைய காதல் கணவர் பிரின்ஸ்னு சொல்லியிருக்காரு ஐயோ என் பொண்டாட்டி ரொம்ப நல்ல தங்கமானவங்க அவள் நடிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படி பேசியிருக்க மாட்டா என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நடிகன் கணவர் பிரிஸ் நேர்களே மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்